பிரான்சிஸ் டெர்பைனை கண்டுபிடித்த உலகின் மிகச்சிறந்த கட்டிட பொறியாளர் ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1815 May 18 அன்னைக்கு இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட்ஷர்ல இருக்கிற சவுத்லியில் பிறக்கிறார் ஜேம்ஸ் பிச்சினோ பிரான்சிஸ். இவருடைய அப்பா ஒரு இன்ஜினியராக, அதாவது பொறியாளராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வளர ஆரம்பிக்கும் போதிலிருந்தே ஒரு புத்திசாலித்தனமான குழந்தையாக இருந்திருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே இவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுல நிறைய ஆர்வம் கொண்டிருந்திருக்காங்க. இதனால ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் எல்லா விஷயங்களையுமே கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எந்த விதமான குழப்பமுமே இல்லாம ரொம்ப தெளிவாவே இவர் வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே கத்துக்கிட்டு வராங்க. ஆனா துரதிருஷ்டவசமா ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் உடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமா இவரால் படிக்க முடியாம போயிருது. இருந்த போதும் கூட ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் உடைய சுற்றுப்புறத்தை சேர்ந்த நிறைய பேர் வந்து இவருக்கு அடிப்படை கல்வி மட்டும் கத்துக் கொடுத்திருக்காங்க, அதாவது எழுத படிக்க மட்டும் கத்துக் கொடுத்திருக்காங்க. இதனால ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் சிறு வயதுல எழுத படி எல்லாமே வந்து கத்துக்கிறாங்க. ஆனால் ஃபார்மலாக, அதாவது முறைப்படி ஸ்கூலுக்குலாம் போல. கரெக்டாக ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் அவருடைய 7வது வயதில், அதாவது 1822 இவருடைய அப்பாவுக்கு ஒரு அப்ரெண்டிஸாக வந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதாவது இவருடைய அப்பா ஒரு இன்ஜினியராக இருக்கும்போது இவர் வந்து இந்த போர்ட்கால் ரயில்வே அப்படின்ற ஒரு ரயில்வே சம்பந்தமான ஒரு இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இவருடைய அப்பா வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்பர் அப்படின்னு சொல்கிற ஹார்பர் ஒர்க்ஸ் அப்படின்ற இந்த துறைமுக வேலைகள், ஸோ அதுலேயுமே இவருடைய அப்பா வந்து ஈடுபட்டு வந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கப்பல் கட்டுறது, அந்த கப்பலுக்கு தேவையான உபகரணங்களை வந்து தயாரிக்கிறது, அதில் வந்து இவருடைய அப்பா ஈடுபட்டாங்க. அதே மாதிரி ரயில் பாலங்கள் அமைக்கிறது, அந்த வேலைகளிலுமே ஈடுபட்டாங்க. இதெல்லாமே வந்து சவுத் வேல்ஸில் தான் இவர் வந்து செஞ்சு வந்தாங்க. அதாவது இங்கிலாந்து பக்கத்தில் இருக்கிற வேல்ஸில் இருக்கிற சவுத் வேல்ஸ், ஸோ அதில் தான் இவர் வந்து செஞ்சு வந்தாங்க. ஸோ அங்கே வந்து 7 வந்து ஜேம்ஸ் பி பிரான்சிஸும் போய் இவருடைய அப்பாவுக்கு அப்ரெண்டிஸாக இருந்து நிறைய விஷயங்களை வந்து படிப்படியாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1829 ஜேம்ஸ் பி பிரான்சிஸுக்கு 14 இருக்கும்போது இவர் வந்து இவருடைய அப்பாவுக்கு அசிஸ்டண்ட்டாகவே ஆயிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அப்ரெண்டிஸ் இருந்தாங்க, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இவருடைய அப்பாவுக்கு பிறகு இவர் தான், அதுவும் 14 இப்போ உதாரணத்துக்கு இவருடைய அப்பா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் தான் வந்து வேலை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அனுபவமும் அந்த அளவுக்கு திறமையும் ஜேம்ஸ் பி பிரான்சிஸுக்கு இருந்தது. அது படிப்படியாக எந்த அளவுக்கு போக ஆரம்பிக்குது அப்படின்னா, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க, இவருடைய வேலையை கவனிக்கக்கூடியவங்கெல்லாம் நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஜேம்ஸ் பி பிரான்சிஸை வந்து புகழ்ந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து ஒரு இன்ஜினியராகவே வந்து அவர் வந்து திறமையான ஒரு இன்ஜினியராக இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் முறைப்படி இவர் வந்து படிக்கலை. இருந்த போதும் கூட திறமை ஜாஸ்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒவ்வொரு விஷயங்களையுமே கற்றுக்கிறதுல இவருக்கு ரொம்ப தீராத ஆர்வமும் அதே மாதிரி தெளிவான பார்வையும் இருந்தனாலே இவரால் ஒரு திறமையான ஒரு இன்ஜினியராக இந்த 14 இவரால் திகழ முடிஞ்சுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து நிறைய இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஈடுபடுறாங்க. அப்போது இவருடைய அப்பாவுக்காக உதவி பண்ணுறதுக்காக இங்கே மட்டும் இல்லாமல், அதாவது இந்த போர்ட்கால் ரயில்வே, அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஹார்பர் ஒர்க், இதில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல இடங்களில் கூட ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் இவருடைய அப்பா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே இவருடைய திறமையை பாராட்டியிருக்கிறாங்க. இதன் காரணமாக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஸோ முதல் முறை இங்கிலாந்துலேருந்து 1833 ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு போகிறாங்க. அதாவது யூரோப்லேருந்து அமெரிக்கா போகிறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் போன பிறகு நேராக அவர் வந்து நியூயார்க் தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. பிறகு ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து ஒரு நபரை வந்து மீட் பண்ணுறாங்க, ஒரு ரயில் ரோடு இன்ஜினியரோரான ஜார்ஜ் வாஷிங்டன் விஸ்லர் ஜூனியர் அப்படின்றவர். இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஜேம்ஸ் விஸ்லர் அப்படின்ற ஒரு பெயிண்டர், அவருடைய அப்பா அவர் வந்து ஒரு ரயில் ரோடு இன்ஜினியர். ஸோ அவர்கிட்ட போய் இவர் வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு வந்து கிடைச்ச முதல் வேலை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய கெனடிக்கட்டில் இருக்கிற ஸ்டோனிங்டன், ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரயில் ரைடு ஒர்க்கு தான். ஸோ அதில் தான் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் விஸ்லர் வந்து ஒர்க் பண்றாங்க. சோ இப்படி ஒர்க் பண்ணி இங்க வந்து இந்த நியூ ஹெவன், கனெக்டிகட்ல இருக்கிற நியூ ஹெவன்ல இருந்து நியூயார்க் வரைக்குமே இந்த ரயில் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தது. சோ அந்த ஒர்க்ல ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து ஈடுபட்டாங்க. இதனால நிறைய அனுபவம் வந்து இவருக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் 1834 ஜார்ஜ் வாஷிங்டன் விஸ்லர் ஜூனியரை வந்து மாசசூசட்ஸில், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மாசசூசட்ஸில் இருக்கிற லோவல் அப்படின்ற இடம், ஸோ அங்கே இருக்கக்கூடிய லாக்ஸ் அண்டு கெனல்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருந்தது. ஸோ அவங்க சார்பாக இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் விஸ்லர் ஜூனியர், அதாவது ஜேம்ஸ் பி பிரான்சிஸுடைய பாஸ், ஸோ அவரை வந்து அங்கே வந்து அழைக்கிறாங்க. அழைச்சி சிவில் இன்ஜினியராக ஒர்க் கொடுத்துட்றாங்க. அவர் வந்து ஜேம்ஸ் பி பிரான்சிஸையும் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க, இவரையும் கம்பெனியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. இதனால ஜேம்ஸ் பி பிரான்சிஸை ஒரு டிராஃப்ட்மேனாக, ஒரு வரைவாளராக வந்து நியமிச்சிடறாங்க. இது 1834
ஆண்டு. ஸோ வரைவாளராக அங்கே போய் ஜாயின் பண்ண ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸோடைய ஒர்க்காக இருந்தது எல்லாமே, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஒரு கால்வாய் ஒரு கிணல் வந்து பில்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு டேம் ஒரு அணை வந்து கட்டுறாங்க அப்படின்னா அதோடைய வரைவுகளை வந்து அதுக்கு எவ்வளோ அளவுகள் தேவை அதெல்லாம் எழுதி வைக்கணும், அதே மாதிரி அதோடைய ப்ளூ பிரிண்ட் எல்லாமே வந்து எடுத்து வைக்கணும். ஸோ அந்த வேலையை தான் வந்து டிராஃப்ட்மேன் அப்படின்றவங்க வந்து செய்வாங்க. ஸோ அந்த வேலையை தான் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில ஆண்டுகள் வந்து போயிட்டு இருந்தது, நிறைய அனுபவங்கள் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கு படிப்படியாக கிடைக்கவும் ஆரம்பிச்சிருந்தது. கரெக்டாக 1837 ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் விஸ்லர் ஜூனியர் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு ரயில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ அதுக்கு வந்து மேஜர் ரயில் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கூப்பிட்டுறாங்க. ஸோ அதனால அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸை விட்டு ரஷ்யாவுக்கு போக வேண்டிய நிலைமை. ஆனால் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கோ இங்கேருந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லை. இதனால் தொடர்ந்து இந்த லாக்ஸ் அண்ட் கெனல்ஸ் கம்பெனியிலே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் விஸ்லர் ஜூனியர் வந்து அவருடைய வீடான ஒர்த்தன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு வீடு, அது வந்து இந்த மாசசூசட்ஸில் இருக்கிற லோவலில் தான் இருக்குது. ஸோ அந்த வீடை வந்து இவருக்கு வந்து ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ இவர்கிட்ட விற்றுறாங்க. ஸோ ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து அதே வீட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்ஸ் அண்ட் கெனல்ஸ் கம்பெனி, ஸோ அதோடைய சிவில் இன்ஜினியர் பொறுப்பில் இருந்து தான் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் விஸ்லர் ஜூனியர் வந்து ரஷ்யாவுக்கு போகிறாங்க. ஸோ அந்த பொறுப்பை ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் 22 இருக்கும்போதே அடைகிறாங்க. அவர் தான் அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் விஸ்லர் ஜூனியர் தான் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸை ஒரு சிவில் இன்ஜினியராக நியமிக்கிறாங்க. இது 1837 ஆண்டு. ஸோ இது ஒரு 22 இவ்வளோ பெரிய பொறுப்பு வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கு வந்து கிடச்சிருந்தது. இதே காலகட்டத்தில் இதே 1837 ஆண்டு ஜூலை 12 அன்னைக்கு இவர் வந்து சாரா டபிள்யூ பிரவுனல் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து தொடர்ந்து நிறைய ஒர்க்கில் வந்து இங்கே வந்து ஒரு சிவில் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு சீஃப் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் விஸ்லர் ஜூனியர் வந்து ஒரு சீஃப் இன்ஜினியராகவும் வந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த பொறுப்புமே வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கு வந்து கிடைச்சது. ஸோ நிறைய அணைகள் கட்டுறது, நிறைய கால்வாய்கள் கட்டுறது, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே வந்து வழங்கப்படுது ஆரம்பத்திலிருந்தே. ஸோ இதெல்லாமே வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து தொடர்ந்து செஞ்சு வர ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1840 March 30 அன்னைக்கு ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கும் இந்த சாரா டபிள்யூ பிரவுனல் ஸோ ரெண்டு பேருக்குமே முதல் ஆண் குழந்தை வந்து பிறந்தது. ஜேம்ஸ் ஜூனியர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுறாங்க. அதாவது ஜேம்ஸோடைய பேரே வச்சனால ஜேம்ஸ் ஜூனியர் அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கப்படுறாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு பிறகு அடுத்து 5 குழந்தைகள் பிறந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கும் சாரா டபிள்யூ பிரவுனலுக்கும் 6 குழந்தைகள். இது எல்லாமே வந்து இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் 1841 ஆண்டு தான் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கு முதல் மிகப்பெரிய ஒரு வேலையானது வழங்கப்பட்டது. அதாவது இந்த கம்பெனியிலேருந்து இல்லை, இந்த லாக்ஸ் அண்ட் கெனல்ஸ் கம்பெனியிலிருந்து நீர் விநியோகம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ நிறைய மில்ஸ் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த வாட்டர் கன்சியூம் வந்து பண்ணி வந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த வாட்டர் கன்சம்ஷன் வந்து இருக்குது, எந்த அளவுக்கு வந்து வாட்டர் வந்து அவங்க கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணணும், பகுப்பாய்வு பண்ணணும், அதை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த வேலை வந்து அந்த பொறுப்பு ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கு வழங்கப்படுது. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்த எல்லாருமே வந்து பயங்கரமாக சொதப்பி வந்தாங்க, அவங்களால சரியாக பண்ணவே முடியல. ஸோ இதன் காரணமாக ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து இதில் நியமிக்கப்பட்டாங்க. ஆனா ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து படிக்கலனாலும் ஒரு மேதையா இருந்தாங்க. இதனால அந்த ஒரு பொறுப்பை ரொம்ப திறமையாவும் ரொம்ப சிறப்பாவும் செஞ்சு வந்தாங்க. ஒட்டுமொத்தமா அந்த கம்பெனி ஓனர்ஸ் எல்லாருமே வந்து வியக்கக்கூடிய அளவில் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸோடைய ஒர்க்கானது வந்து அமைஞ்சு வந்தது. அப்போது இந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இவருக்கு வந்து 1844 ஆண்டு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் அதோடைய ஃபெல்லோவாக வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இவருடைய 29 இந்த ஒரு ஆச்சரியம் நடந்தது. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கிடச்சிது. அதாவது 1845 ஆண்டு சீஃப் இன்ஜினியராக இருந்த இவரை வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுக்குறாங்க. இவருடைய திறமையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி மேனேஜர் ஆஃப் லேக்ஸ் அண்ட் கெனல்ஸ் அப்படின்னு சொல்லி இவரை வந்து பேரிட்டுறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இவருக்கு வந்து நடக்குது. இந்த 1845 ஆண்டு தான் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ்க்கு வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து கிடைக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் நார்தர்ன் கெனல், ஸோ இதெல்லாமே மாசசூசட்ஸில் நான் சொல்ல போகிறது. ஸோ அந்த நார்தர்ன் கெனல் அப்படின்னு சொல்லி வடக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கால்வாய், அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கு ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ்க்கு வந்து கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து இந்த மூடி ஸ்ட்ரீட் ஃபீடர் அப்படின்ற இன்னொரு ஒரு கால்வாய், இதுவுமே கூட இந்த ஒரு மாசசூசட்ஸில் தான் இருக்குது. ஸோ அந்த ஒர்க்குமே கூட ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ்க்கு வந்து வழங்கப்பட்டது. அப்போது இந்த ஒரு எல்லா ஒர்க்கையுமே இவர் செஞ்சு வரும்போதே 1845 ஆண்டு தான் இவர் வந்து ஃபயர் ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் வந்து முதல் முறை கண்டுபிடிக்கிறாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் ஆனது பயன்படுத்தப்படலை. அதாவது ஃபயர் ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது
இந்த நெருப்பு தீ விபத்துலாம் ஏற்படும்போது அதை வந்து அணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் அப்படின்றது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 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 ஒரு டாட் மாதிரி இருக்கும். ஸோ அதிலிருந்து வந்து தண்ணி டப்புன்னு வந்து வெளியே வரும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது அதை வந்து முதல் முறை கண்டுபிடிச்ச நபர் வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் தான். ஆனால் நிறைய குறைபாடுகள் அதில் வந்து இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ ஒரு இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்குடைய ஒரு ஓரத்தில் மட்டும் தீ பிடிக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் தண்ணி விழுவாம ஒட்டுமொத்த பில்டிங்கே வந்து நனைச்சிரும். ஒரு மூழ்கடிக்கிற அளவுக்கு அவ்வளவு தண்ணி வந்து போயிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து உருவாக்கி இருந்தாங்க. இந்த சில குறைபாடுகள் இருந்தா கூட அதோடைய முதல் கண்டுபிடிப்பு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இவருடைய கண்டுபிடிப்பாக இருந்தது. ஸோ அது வந்து பெருமை தான் வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கு. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து இன்னும் பல ஒர்க்கில் வந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நியூயார்க்கில் வந்து இந்த வாட்டர் சப்ளை சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியூயார்க் சேர்ந்த கவர்மெண்ட் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க் கவர்மெண்ட் வந்து ஒரு டேம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த குரோட்டன் டேம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டேம் வந்து குரோட்டன் ரிவர். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த டேம் வந்து கட்டணும். அதோடைய பேர் தான் குவேக்கர் பிரிட்ஜ் டேம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பிரிட்ஜை வந்து கட்டக்கூடிய அந்த கன்சல்டிங் ஒர்க்கை வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்து மிசிசிப்பியில் இருக்கக்கூடிய, அதாவது அதே யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய மிசிசிப்பியில் இருக்கிற மிசிசிப்பி ரிவர், ஸோ அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஆந்தனி ஃபால்ஸ், ஸோ அங்கு பக்கத்தில் ஒரு டேம் கட்டணும். ஸோ அந்த வேலையுமே வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கு வழங்கப்பட்டது. அதையுமே வந்து இவர் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து டெர்பைனால் வந்து கவரப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் யுரேயா ஏ பொய்டன் அப்படின்ற ஒரு நபர், இந்த நபர் தான் முதல் முறை ஒரு டெர்பைன் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் டெர்பைன் உருவாக்கியிருந்தாலும் இது வந்து மாடர்ன் டெர்பைனாக இருந்தது. அதாவது டெர்பைன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காத்தாடி மாதிரியான அமைப்பு. அந்த அமைப்பானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீர், காற்று அல்லது வாயு, ஸோ இதன் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த டெர்பைன் அப்படின்றது. அதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி வந்து ஜெனரேட் ஆகும். உதாரணத்துக்கு காற்றாலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து காத்தடிக்கும் போது சுத்துது, அந்த காற்றினோட உதவியோட சுத்தியே வந்து மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யுது. ஸோ அந்த மாதிரியான அமைப்பு தான் வந்து டெர்பைன் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் வந்து இருந்தது. அதுலேயும் குறிப்பாக ஹைட்ரோ பவர் டெர்பைன், அது வந்து ஹைட்ரோ பவர் அப்படின்னு சொல்லும்போது நீர் மின்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த நீரின் மூலமாக வந்து அந்த மிஷினை வந்து ஒர்க் பண்ண வைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த மிஷின் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். இதுக்குடைய ஆப்போசிட் எது சொல் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பம்ப் இருக்குது அப்படின்னு சொன்னால் பம்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெக்கானிசம் ஒர்க் வந்து பார்ப்போம், அதில் வந்து சில வேலைகள் வந்து பார்ப்போம், பம்ப் அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் தண்ணி வரும். ஆனால் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் தண்ணி தான் வந்து அப்படியே பம்பை அடிக்க வச்சா எப்படி இருக்கும், தண்ணியுடைய ஃபோர்ஸ் வந்து பம்பை வந்து அடிக்க வச்சா எப்படி இருக்கும், அதுதான் வந்து இந்த டெர்பைன் அப்படின்றது. ஸோ டெர்பைன் வந்து நீரினுடைய ப்ரெஷர், அதுவும் வந்து இந்த லோவர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரெஷரில் அழுத்தத்தில், நீர் அழுத்தத்தில் வந்து இயங்கக்கூடிய ஒரு டெர்பைன். ஸோ அது வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதை பார்த்த பிறகு ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸுக்கு இதே மாதிரி வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ அதில் வந்து நிறைய குறைபாடுகள் இருந்தது. அதை வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த யுரேயா ஏ பொய்டன், அதாவது முதல்ல டெர்பைனை கண்டுபிடிச்சவர், அவருடைய பேரே பொய்டன் டெர்பைன் அப்படின்னு அதுக்கு இருந்தது. அவரை அழைச்சி இதுக்குண்டான சில ஐடியாஸை வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து ரொம்ப துரிதமாக ஒர்க் பண்ணி 1848 இவருடைய டெர்பைன் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுதான் உலகத்துடைய முதல் ஹைட்ரோ பவர் டெர்பைனாக இருந்தது. அதாவது நீரின் மூலம் இயங்கக்கூடிய நவீன டெர்பைனாக வந்து இருந்தது. இதுக்கு முன்னாடி மாடர்ன் டெர்பைன் இந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வாட்டர் டெர்பைன் அப்படின்னு கூட அழைக்கப்படும், ஹைட்ரோ பவர் டெர்பைன் இல்லைனா வாட்டர் டெர்பைன். இது ரெண்டுமே வந்து மாடர்ன் ஹைட்ரோ பவர் டெர்பைன், அதே மாதிரி மாடர்ன் வாட்டர் டெர்பைன். ஸோ இது வந்து 1848 ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு இது பெரிய பெரிய கால்வாய்களில், பெரிய பெரிய டேம்ஸ்லாம் இது வந்து பயன்படுத்துறதுக்காக வந்து வைக்கப்படுது. ஸோ பெரிய அளவில் ஒரு பக்கம் வந்து சக்ஸஸ். அப்போ அதே 1848 ஜேம்ஸ் பி பிரான்சிஸை வந்து இந்த பாஸ்டன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் அதோடைய மெம்பராக வந்து இணைச்சிடுறாங்க. ஸோ அதில் வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து மெம்பர் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து இன்னும் பல வேலைகள் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது 1850 மிக முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க. அதாவது மாசசூசட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கால்வாய், ஸோ அது வந்து இந்த பட்டக்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பட்டக்கேட் கால்வாய் கெனல், ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு கேட் வந்து கட்டணும், அது வந்து கிரேட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாங்க.
அப்போ இது 1850 இது கட்ட ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, விமர்சனம் பண்றாங்க. இது வந்து பிரான்சிஸ் ஃபாலி அப்படின்னு சொல்லி, அதாவது இவ பிரான்சிஸோடைய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி இதை விமர்சிக்கிறாங்க. காரணம் இங்கெல்லாம் வந்து வெள்ளமே வர வாய்ப்பே கிடையாது, எதுக்கு இந்த கேட் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த கிரேட் கேட் ஆனது வந்து இவர் அமைக்கிறதுக்கு காரணம் வெள்ள பாதிப்புல இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மில்ஸ், அதாவது பெரிய பெரிய ஆலைகள், பெரிய பெரிய நிறுவனங்கள், ஸோ அதெல்லாமே வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஆனால் அங்கிருந்தவங்கள்லாம் இவரை வந்து கேலி செய்யத்தான் செஞ்சாங்க. பட் இதெல்லாமே கடந்து ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து அவருடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து கட்ட தான் செஞ்சாங்க. இதுக்கப்புறம் 1851 டாட்மத் காலேஜிலேருந்து இவருக்கு வந்து ஆனரரி டிகிரி ஆஃப் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து வழங்கப்படுது. முதல் கௌரவ பட்டம் வந்து ஜேம்ஸ் பி பிரான்சிஸுக்கு வழங்கப்பட்டது. ஸோ படிக்கலைன்னா கூட ஒரு மேதை அப்படின்ற நிரூபித்து பட்டம் வாங்கிட்டாங்க ஜேம்ஸ் பி பிரான்சிஸ். இதுக்கப்புறம் 1852 இவர் வந்து இந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர், ஸோ அதில் வந்து ஒரு உறுப்பினராக மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதே 1852 தான் இந்த இவர் கட்டின அந்த இந்த பட்டக்கேட் கேனலுக்கு மேலே ஓர் அந்த ஓர் பட்டக்கேட் கேனல், ஸோ அந்த கால்வாய்க்கு மேலே கட்டின அந்த ஒரு கிரேட் கேட்டுடைய ஒர்க்கு வந்து செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ வெள்ளம் வருது. ஸோ அந்த வெள்ள பாதிப்புலேருந்து அங்கிருந்த பல இடங்களை வந்து காப்பாற்றினது ஜேம்ஸ் பி பிரான்சிஸுடைய அந்த பிரான்சிஸ் ஃபாலியாக இருந்தது. ஸோ பிரான்சிஸ் முட்டாள்தனம் தான். ஸோ அப்போ தான் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க உண்மையிலே வந்து ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து முட்டாள் கிடையாது, இதை விமர்சித்தவங்க தான் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ பேருடைய அவ்வளோ நிறுவனங்களுடைய அந்த பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தினது இவருடைய கிரேட் கேட்டாக இருந்தது. ஸோ இதுக்காக இவர் வந்து பல விதங்களில் வந்து மக்கள்னால் பாராட்டப்பட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் த சீஃப் ஆஃப் த போலீஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஜேம்ஸ் பி பிரான்சிஸுக்கு வந்து நடந்து வந்தது. அப்போது இந்த காலகட்டங்களில் தான் இவர் வந்து ஒரு ஒர்க்கை வந்து, அதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய கட்டுரைகள், நிறைய சில வேலைகள், பப்ளிகேஷன்ஸ்லாம் இவர் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ 1855 இவர் வந்து லோவர் ஹைட்ராலிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த பவர் டர்பைன் சார்ந்த ஒரு ஒர்க்கை வந்து எழுதி 1855 வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து இந்த பாய்டன் கண்டுபிடிச்சிருந்தா, அதாவது யுரேயா பாய்டன் கண்டுபிடிச்சிருந்த பாய்டன் டர்பைனோட ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் கண்டுபிடிச்சிருந்த பிரான்சிஸ் டெர்பைனுடைய பவர் வந்து 90 அதிகம். ஸோ அவ்வளோ முக்கிய மிக முக்கியமான ஒரு டெர்பைனை பிரான்சிஸ் பி சாரி ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவருக்கு இன்னும் பல அங்கீகாரங்கள் வந்து கிடச்சிது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் 1858 இந்த ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்து இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸோ புகழ்பெற்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸில், ஸோ அவங்க தரப்பிலிருந்து அதே ஆனரரி டிகிரி ஆஃப் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ கௌரவ பட்டம் வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் வந்து ஜேம்ஸ் பி பிரான்சிஸுடைய ஒர்க் எல்லாமே வந்து ஒரு பக்கம் ரொம்ப சிறப்பாக போக ஆரம்பிக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த மாசசூசட்ஸில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த கனலுக்கு மேலே கட்டின அந்த கிரேட் கேட் ஆனது இன்னும் பல உயிர்களை காப்பாற்றினது. அது எப்படி இந்த சிஸ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த மெரிமேக் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு நதி, அந்த நதி வந்து இந்த பட்டக்கேட் கனலில் வந்து இந்த கால்வாயில் வந்து கலக்கக்கூடாது. ஸோ அந்த வெள்ளம் வரும்போது அந்த மாதிரியான ஒரு தடுப்பு அமைப்பை தான் இவர் வந்து கிரேட் கேட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதனாலேயே பல உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட்டு இருந்தது. அப்போ கரெக்டா 1861 இவருடைய ஜேம்ஸ் பி பிரான்சிஸுடைய மகனான ஜேம்ஸ் பிரான்சிஸ் ஜூனியர், ஸோ அவர் வந்து இராணுவத்தில் வந்து ஈடுபடுறாங்க. அமெரிக்கன் சிவில் வார்லலாம் அவர் வந்து போராடுறாங்க. அவருக்கு வந்து இந்த நேரத்தில் 21 இருந்தது. ஸோ அதனால் அவர் வந்து சிவில் வார்லலாம் கலந்துட்டு ஒரு செகண்ட் லெஃப்டினன்ட் அப்படின்ற அந்த ஒரு பதவியில் இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1862 ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து, அது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ இவருடைய மகன் பற்றி சொன்னேன், இப்போ இவர் வந்து ஒரு ஆல்டர்மென்னாக வந்து இவருடைய டவுனுக்கு வந்து இவர் ஆகுறாங்க. ஸோ இது வந்து ஒரு உயர் பதவி. அந்த பதவி வந்து ஜேம்ஸ் பி பிரான்சிஸுக்கு வந்து கிடச்சிது. அது அடுத்த 2 வந்து இவர் செய்கிறாங்க. இதன் பிறகு இவர் வந்து நிறைய இந்த ஹைட்ரோ மெஷின் சார்ந்த, ஹைட்ராலிக் மெஷின் சார்ந்த ஒர்க்கில் வந்து ஈடுபடுறாங்க. அதாவது நீர் சக்தி சார்ந்த இயங்கக்கூடிய இயந்திரங்கள், ஸோ அது சார்ந்த நிறைய விஷயங்களில் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1864 இந்த ஆல்டர்மேன் அப்படின்ற பொறுப்பிலேருந்து இவர் வெளியே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ட் அயன், ஸோ அதோடைய ஸ்ட்ரென்த் சார்ந்த ஆராய்ச்சி, அதோடைய காலம் சார்ந்த ஆராய்ச்சிலாம் இவர் செஞ்சு த ஸ்ட்ரென்த் ஆஃப் கேஸ்ட் அயன் காலம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு 1865 ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பி பிரான்சிஸ் வந்து இதே 1865 அமெரிக்கன் ஃபிலோசாஃபிக்கல் சொசைட்டியுடைய ஃபெல்லோ
ஒரு மெம்பராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜேம்ஸ் பே ஃப்ரான்சிஸோடைய வாழ்க்கையில் நடந்த வண்ணம் இருந்தது. இந்த மாதிரி பல விருதுகளும் பல சொசைட்டிஸ், அமெரிக்காஸில் இருக்கக்கூடிய பல சொசைட்டிஸ் பல அசோசியேஷன்ஸ் அதில் எல்லாமே கூட ஜேம்ஸ் பே ஃப்ரான்சிஸ் வந்து 1870களுக்கு பிறகும் கூட வந்து சேர்க்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இவர் வந்து தொடர்ந்து இவருடைய ஒர்க்கெல்லாம் செஞ்சு வரும்போது 1874 இந்த பாஸ்டன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் அதில் வந்து மெம்பராக இவரை இணைச்சிருந்தாங்க. ஸோ இந்த 1874 இவரை பிரசிடென்ட்டாகவே ஆக்கிடுறாங்க. ஸோ 1848 மெம்பர் ஆனார், 74 இவர் வந்து பிரசிடென்ட்டே ஆயிட்டாங்க. ஸோ ஒரு பிரசிடெண்டாக அந்த சொசைட்டியே இவருடைய ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் அதில் இவர் ஃபெல்லோவாக இருந்தனால அதோடைய ஒரு கமிட்டி, அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் கமிட்டியில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அந்த 1874 தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தானது வந்து ஏற்பட்டிருந்தது. அதாவது விபத்து அப்படின்னு சொல்லும்போது கால்வாய், இந்த அணை, ஒரு டேம் வந்து உடஞ்சிருந்தது. ஸோ டேம் உடஞ்சிருந்ததன் மூலமாக பல உயிர்கள் உயிரிழப்பு வந்து நடந்தது. அது குறிப்பாக சொல்லப்போனால் மில் ரிவர் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க மாசசூசட்ஸில். ஸோ அது உடஞ்சிருந்தது. ஸோ அது உடஞ்சிருக்கு என்ன காரணம், அது பிரீச் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற அந்த ஒரு கமிட்டி தான், அதை வந்து அதோடைய காசஸை கண்டுபிடிக்கக்கூடிய கமிட்டியில் தான் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து இருந்தாங்க. வித்தின் 1 மந்த் ஒரே மாதத்துக்குள்ளேயே அதோடைய காசஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் உட்பட அவங்க வந்து ரிப்போர்ட், இவர் கூட இருந்த எல்லாருமே வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பிரிட்ஜ் வந்து அந்த டேம் வந்து கட்டப்பட்டது வந்து ப்ராப்பராக வந்து கட்டலை, படித்தவங்க வந்து பொறியாளர்கள் வந்து கட்டலை. ஸோ நார்மலாக வந்து ஏதோ ஏனதானன்னு கட்டியிருக்கிறாங்க, அதனால தான் இடிஞ்சுது அப்படின்ற ரீசன்ஸுமே வந்து சொன்னாங்க. இதுக்கப்புறம் 1875 ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் கண்டுபிடிச்சிருந்த அந்த ஸ்ப்ரிங்க்ளர், நான் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம், இந்த ஃபயர், இந்த நெருப்பு ஆக்சிடென்ட்லாம் ஏற்படும்போது அதை தடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது, அதோடைய ஒரு மேம்பாட்டு வந்து இந்த ஹென்ரி எஸ் பார்மிலி அப்படின்ற ஒரு நபர், அவர் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. அது வந்து எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஒரு ஸ்பிரிங் ஹெட்டாக, ஸ்பிரிங்க்ளர் ஹெட்டாக கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஹெட்டு வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி, உதாரணத்துக்கு ஒரு ஓரத்தில் மட்டும்தான் இப்போ ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அங்கே மட்டும் வந்து அந்த நீர் பாய்ச்சி அடிக்கிற மாதிரி சொந்தமே அமைப்பு அவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ 30 பிறகு இவர் 1845 கண்டுபிடிச்சது, 30 பிறகு அவர் வந்து டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு இந்த ஃபயரை வந்து தடுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த நெருப்பு விபத்தெல்லாம் தடுக்கிறதுக்கு அது வந்து இருந்து வருது. ஸோ அந்த தீ விபத்துகளுக்கு வந்து தடுக்கிறதுக்குண்டான அந்த சிஸ்டமுடைய அடித்தளமிட்டது வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1880 ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸோடைய பிரசிடெண்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ அந்த பிரசிடென்ட் பொறுப்பில் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன் பிறகு இவர் இன்னொரு முக்கியமான ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க, அதாவது இதை கால்குலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் வாட்டர் ஃப்ளோ ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீரோட்ட விகிதங்களுக்கான கணக்கீட்டு தரநிலைகள் அப்படின்னு சொல்லி அதை வந்து இவர் வந்து 1883 இவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அந்த நீரோட்ட விகிதங்களை எப்படி வந்து கணக்கிடுறது அப்படின்னு சொல்லி, அதுவும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக எப்படி கணக்கிடுறது அப்படின்னு. ஸோ அதை வந்து இவர் கொடுத்த பிறகு அதோடைய பேர் வந்து ஃப்ரான்சிஸ் ஈக்வேஷன் அப்படின்னு சொல்லி இவருடைய பேர்னாலே அழைக்கப்பட்டது. அவர் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஃப்ரான்சிஸ் ஃபார்முலா அப்படின்னு கூட இவருடைய பேர்லேயே வந்து அழைக்கப்படுது. இதுக்கப்புறம் 1884 பிறகு ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து அந்த லாக்ஸ் அண்ட் கெனல்ஸ் கம்பெனியிலிருந்து இவருடைய ரிட்டையர்மெண்ட் வந்து வாங்கிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 69 இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் தொடர்ந்து ஒரு கன்சல்டிங் இன்ஜினியராக அந்த கம்பெனிக்கு ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. ஸோ இப்படி இவர் வந்து ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே எலியட் சி கிளார்க் அப்படின்ற ஒரு நபர் கூடையும் கிளமென்ஸ் ஹெர்சல் அப்படின்ற இன்னொரு நபர், ஸோ அந்த ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறாங்க. ஸோ அது வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ளட்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த நதியிலிருந்து நதியை தடுக்கிறதன் மூலமாக இந்த வெள்ளத்தை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒர்க்கு. ஸோ அதோடைய டைட்டில் வந்து த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ளட்ஸ் இன் தி வேலியா ஆஃப் ஸ்டோனி புரோக் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் அவர் வந்து வெளியிடுறாங்க. இது 1886 வந்து வெளியிடப்படுது. ஸோ இது வெளியிட்ட பிறகு இந்த மாதிரியான அமைப்பை பயன்படுத்தி பல இடங்களில் இந்த விபத்துக்கள் எல்லாமே வந்து தடுக்கப்பட்டது. எப்படி நதிகளை வந்து தடுக்கிறதன் மூலமாக வெள்ள பாதிப்பை வந்து குறைக்கலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பை ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் உட்பட அந்த 3 கொடுத்துருந்தாங்க. இவர் வந்து நான் சொன்னது 3 படைப்புகள் தான் இவர் எழுதுனது. இவர் வந்து 200 மேற்பட்ட படைப்புகள் வந்து எழுதியிருக்கிறாங்க. பட் அதில் ரொம்ப முக்கியமாக இருந்த இந்த
மூணு ஒர்க்கை நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் 1889 ஆண்டில் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் மறுபடியும் அந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ் கமிட்டியில் இவர் வந்து அழைக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் பென்சில்வேனியாவில் இருக்கிற ஜான்ஸ்டன் அப்படின்ற இடம், ஸோ அந்த ஜான்ஸ்டவுனில் இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஃபோர்க் அப்படின்னு சொல்லி ஒரு டேம், அது வந்து உடஞ்சி கிட்டத்தட்ட 2200 பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கையுமே வந்து பார்க்கணும். ஸோ அதை ரிப்போர்ட் பண்ணணும். அதையுமே வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக செஞ்சாங்க. ஸோ செஞ்சு இது வந்து கிட்டத்தட்ட இவருடைய 70 வயதுக்கு மேலேயும் செஞ்சாங்க. 1890 அந்த ரிப்போர்ட் கம்ப்ளீட் ஆனது. 1891 ஆண்டில் அந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடப்பட்டது. இதுக்கப்புறம் 1892 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து இந்த அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸுடைய ஆனரரி மெம்பராக, கௌரவ உறுப்பினராக கூட தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இறுதியாக இதே 1892 ஆண்டு செப்டம்பர் 18 அன்னைக்கு இவருடைய 77 வயதில் ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவருடைய கட்டமைப்புகள், இவர் கண்டுபிடிச்சிருந்த விஷயங்கள், அதே மாதிரி இவர் கட்டமைச்ச நிறைய அந்த அணைகள், ஸோ அதெல்லாமே பல பேருடைய உயிரை காப்பாற்றினது. குறிப்பாக சொல்லப்போனால் 1936 ஆம் ஆண்டு, 1938 ஆம் ஆண்டு, 2006-2007 இந்த 4 ஆண்டுகளில் வந்த வெள்ள பாதிப்பிலிருந்து இவர் கட்டின அந்த, அதாவது ஃப்ரான்சிஸ் ஃபாலி அப்படின்னு சொன்னாங்க பாருங்க, ஃப்ரான்சிஸோடைய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி, அந்த கிரேட் கேட் ஆனது மறுபடியும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய உயிரை இந்த வரலாற்றில் 4 முறை அடுத்தடுத்து வந்து காப்பாற்றியிருக்குது. ஸோ மொத்தமாக 5 முறை 1852 சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் கண்டுபிடிச்சிருந்த ஃபஸ்ட்டு ஹைட்ரோ பவர் டெர்பைன், அது வந்து இன்னைக்கு சீனா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அணை, அது வந்து உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய அணை, கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அணையில் இவருடைய ஹைட்ரோ பவர் டெர்பைன் வந்து பயன்படுத்தப்படுது. அங்கே மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் ஆரம்பித்து ஸ்வீடன் வரைக்கும், பிரேசில், இந்த மாதிரி பல இடங்களில் இருக்கக்கூடிய அணைகளில் இன்னைக்கு வரைக்குமே ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸோடைய ஹைட்ரோ பவர் டெர்பைன், ஃப்ரான்சிஸ் டெர்பைன் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பில்டிங்லேயும் பெரிய பெரிய மால்ஸில் ஆரம்பித்து பெரிய பெரிய இடங்களில் இந்த ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம், ஃபயர் ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் வந்து பயன்படுத்தப்படுது. அது ஃப்ரான்சிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இவருடைய பேர்னாலேயே வந்து அழைக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் செஞ்சிருந்தனால இவருக்கு வந்து பல அங்கீகாரங்கள் கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாசசூசட்ஸில் இருக்கிற லோவல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் மாசசூசட்ஸ், ஸோ அதில் வந்து ஒரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவருடைய பேர் வந்து வைக்கிறாங்க, ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி இவருடைய இவரை கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு காலேஜும் வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக, அதுவும் வந்து யூரோப்பில் இருந்து வந்தவருக்கு அமெரிக்காவில் வந்து கௌரவம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல இவர் உயர்ந்திருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் பி ஃப்ரான்சிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.